الصلاة والسلام على شفيع المذنبين سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم جل شأنه وتعالى அவருடைய அளவற்றால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினுமையான கண்மணி தாரா முஹம்மது முஸ்தபா அவர்களை சிறந்த சமுதாய மக்களாக நம்மாக நம் அனைவரையும் ஆகியதோடு புனிதமிக்க ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தில் இதுவரை எல்லா நோன்புகள் வைப்பதற்கும் எல்லா தராமையும் பொறுப்பதற்கும் அந்த நமக்கு தொகை செய்தார். நாம் நிகழ்ச்சியான பிடித்த நோன்புகளையும் நாம் தொடர்ந்த தொழுகைகளையும் மற்றும் நாம் செய்த நல்ல காரியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வார்கள். வீதங்களுக்கும் நாட்களில் எல்லா நோன்புகள் வைப்பதற்கும் எல்லா தராவையும் தொழுவதற்கும் மற்றும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் கபூல் ஆளுமை நம் அனைவருக்கும் தொகை செய்வார்கள். அன்பான மக்களே, இன்றைய தினம் நிலை 21-26 ஜுஸுக்களை நாம் குறித்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால இதுவரை கோரிய ஜுஸுக்களை கபூல் செய்வானாக வீதங்களுக்கும் ஜுஸுக்களையும் அல்லாஹ் எவ்வித குறையும் இல்லாமல் நிறைவான முறையிலே பூர்த்தி செய்வதற்கு அவருடைய ஆளுமை நம் அனைவருக்கும் தொகை செய்வானார். அன்பான மக்களே, 3வது பத்திலே நாம் வைத்திருக்கிறோம். 2வது பத்து மகபீடத்துடைய 10 நாட்கள், 1வது பத்து ரஹமத்துடைய 10 நாட்கள், 2வது பத்து மகபீரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய 10 நாட்கள் என்று கற்பனை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹதீஸிற்கு ஏற்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆல நம்மை விட்டும் கழிந்து விட்ட அந்த 10 நாட்களையும் அல்லாஹ் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, நம் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, என்னென்ன பாவங்கள் எல்லாம் நம்மிடத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதோ அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால அத்துணை பாவங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துவாராக. இனி 3வது கடைசி பத்திலே நாம் வைத்திருக்கிறோம். கடைசி பத்தை பற்றி நாயகம் சொல்லப்பாக அறிவுசெல்லம் சொல்வார்கள், இதுக்கும் இனந்தார் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய 10 நாட்கள் என்று சொல்வார்கள். அந்த புஸ்தகம் செய்து சென்றார் நீதில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால தன் அடியார்களின் பலரை நரகிலிருந்து விடுதலை செய்வார். அப்படிப்பட்ட அடியார்களை அல்லாஹ் நம்மளையும் ஆக்கியவர் புரிவார்கள். என்பாக பெருமக்களை, இன்று ஓதப்பட்ட பாடத்திலிருந்து ஒரு ஆயத்து அல்லாஹ் ஜல்லஷானஹுவத்தால நமக்கு ஒரு விஷயத்தை வசியத்து செய்கிறார், ஒரு உபதேசமாக வசியத். ஜலஷானஹுவத்தால அந்த ஆயத்தை நீளமாக சொல்லிக்கொண்டே வருகிறார். மக்களிடத்திலே ஒரு வசியத்தை செய்கிறோம். வசியத்துன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க கலந்து கொள்ளுங்க வசியத்துன்னு சொல்வாங்க, ஒரு உபதேசம் என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் நமக்கு ஒரு வசியத்தை செய்கிறார், அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறார். என்ன உபதேசம் தெரியுமா? திவாலி தெய்வி எரிசானா, அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் ஒரு வசியத்தை செய்கிறேன். என்ன வசியம் தெரியுமா? நீங்க உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய வசியத், அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம், ஐந்து வேளை கரெக்டா தொழுகுங்க, கரெக்டா நோக்கு வையுங்க, கரெக்டா ஜகாத்து கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய வசியத், நீங்க உங்க பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா அதற்கு காரணத்தையும் சொல்கிறார். நீங்கள் பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாரே, அந்த தாய் உன்னை சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தார், அவ்வளவுதான் முடிந்து விட்டார். பெற்றோர்களை பத்தி அந்த நிறைய பேசுற ஆயுதங்கள்ல பேசுறான். இந்த ஆயுதத்தை அந்த ஒரே வழியோடு குறிக்கிறான். உன் தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா? உன் தாயினுடைய நிலைமை உனக்கு தெரியுமா? உன்னை சிரமத்துக்கு மத்தியில் அவள் உன்னை சுமந்தார், உன்னை சிரமத்தோடு உன்னை பெற்றெடுத்தார், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உன் பெற்றோட்ட ஒரு நல்லபடியாக நடந்து கொள்ளும். திருமக்களே, ஒரு தாய் தன் குழந்தையை சுமக்கும் பொழுது அவள் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நாம் திருமணம் முடித்திருப்போம், நம்முடைய மனைவிகள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய பெற்றோர்கள் தாயானவன் எவ்வளவு சிரமத்தை கையாளுவான். வயிற்றில் சுமந்தது முதல் கட்சி வாய்க்கு தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒழுங்கான தூக்கம் இருக்காது, ஒழுங்கான சாப்பாடு இருக்காது, ஒழுங்கான ஃப்ரீயாக எந்த வேலையும் செய்ய முடியாது. எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே நம்மை சுமந்திருப்பார்கள். அதான் ஜெகஷான பொருத்தலா உணர்த்துகிறார். உன் தாய் உன்னை சிரமத்துக்கு மத்தியிலே சுமந்தார், சாதாரணமாக உன்னை சுமக்கவில்லை, ரொம்ப சிரமப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். நினைத்ததை அவளால் சாப்பிட முடியாது, நினைத்த நேரத்தில் அவளால் தூங்க முடியாது, நினைத்த நேரத்தில் அவளால் படுத்து கொள்ளவும் முடியாது. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், உள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். பயந்து பயந்து தன் வாழ்நாளை அழித்தவன் தாய். அவளுக்கு சிரமத்துக்கு மத்தியில் உன்னை சுமந்தார், சரி அதுதான் ஒரு சிரமம். பெற்றெடுக்கும் போதுதான் லேசா பெற்றெடுத்தால, அதுவும் சிரமம், அதுவும் லேசம் இல்லை. சுமக்கும் பொழுதுதான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாதங்கள் சுமந்தார், பெற்றெடுக்கும் பொழுது லேசா பெற்றெடுத்து விட்டாரா? அதுவும் இல்லை. கூறுகிறார், சிரமத்துக்கு மத்தியில் தான் உன்னை பெற்றெடுத்தார். சுமந்ததும் சிரமம், பெற்றெடுத்ததும் சிரமம். அதனாலதானே இந்த குழந்தைகளை பெறுவதற்கு என்ன சொல்வார்கள், பிரசவம், பிரசவம், பிரசவம். பொதுவாக சொல்லும்போது பிரசவம் என்று சொல்கிறோம், அதை பிரித்தால் தெரியும் பிரசவம் அப்படின்னு சொன்னால், உன் தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது சவமாகி திருப்பி உயிராக ஆகுகிறார், செத்து திருப்பி புலைக்கின்றார். பெண்மக்கள் அதனால்தான் கண்மணி நாயகம் சொன்னார்களே, ஒரு பெண்மணி தான் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வேதனையால் அவன் மரணித்தால் அவள் ஷஹீத் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி தன் வயதான தாயை தலையில் சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டே இருந்தார்கள். சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே என்ன செய்வீங்க? அந்த சஹாபி சொன்னாங்க, என் தாய் எனக்கு எவ்வளவோ உபகாரம் செய்திருக்கிறாங்க, என் தாய் எனக்கு எவ்வளவோ உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது நன்றிகளும் செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு நான் ஏதாவது நன்றிகளை செய்யணும் இல்லையா, அதனாலதான் நான் என் தாயை தலையில வச்சு தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் நிறைவேற்றுவதற்காகவே. சொன்னார்கள், தாய்க்கு நீ தவாப்பு செஞ்சு அவளுடைய கடமையை நிறைவேற்றுகிறார். நீ இந்த தலையில சுமக்கிறான்ல, இது உன் தாய் உன்னை பெற்றெடுத்தார்கள், இதுக்கு கூட சமமான ஆக உன் தாய் உன்னை சிரமப்பட்டு பெற்றெடுத்தால் இல்லையா, அதற்கு கூட நீ சுமக்கிறது ஈக்குவலாக முடியாது. இனி உன்னை சுமந்தது உன்னை பெற்றெடுத்து வளர்த்த ஆளாக அதுக்கெல்லாம் நன்றிகளை நிற்க போறது. ஒரு ஏழு தவாப்பு சுத்திட்டு உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உன்னால் நிறைவேற்றியதாக ஆகிவிட்டதா, உன்னை பெற்றெடுத்ததுக்கு கூட இது சமமாக ஆகாது என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா நமக்கு ஒரு வசியத் பல இடங்களில் சொல்லுவான். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவானோ அதுக்கு பக்கத்தில் பெற்றோர்களை பற்றி எல்லாம் பேசுவான்.
எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்வானோ, எனக்கு நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டும் என்று எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுவானோ அடுத்து சொல்வானோ, எனக்கு கட்டுப்பட்ட மட்டும் போதாது, உன் பெற்றோர்களுக்கும் நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அன்பான பெருமக்களே, எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ வரலாறுகள் கிடைக்கின்றன. அன்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பெற்றோர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம். அன்பான பெருமக்களை, அல்லாஹ்வே குர்ஆன் பல இடங்களில் சொல்லுவான், பெற்றோரை பார்த்து ஜி என்ற வார்த்தை கூட சொல்றாரு, உன் பெற்றோர்களை விரட்டாது, அதற்காது அவர்கள் வயோதிகத்தை எத்தி விட்டால் சில சமயங்கள சின்ன பிள்ளைத்தனமா நடப்பாங்க, அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்தாதீர்கள். நீங்கள் அவர்களோடு கெருமையாக நடந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்காக நீ எப்பொழுது துவா செய்து கொண்டேகிறேன் என்றெல்லாம் நமக்கு குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லித்தருகிறார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நம் வாழும் காலத்தெல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் துஆவை பெற வேண்டும் என்று தவிர அவங்களுடைய பதுவமும் ஒருபோதும் ஆளாக இருக்க கூட. ஹதீஸ்கள் பார்த்துருக்க முடியும், ஒரு சஹாபியும் கழிவாகவே வரல, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வின் நேருக்கு நேர் பார்த்தவர்கள் சுவனவாசி, ஒரு சஹாபி மௌத்துடைய தருவாயில் உட்கார்ந்து இருந்ததால் கலிமா சொல்லி கொடுத்ததால் கலிமா வரமாட்டிருக்கு. சஹாபிக்கு கலிமா சொல்லி கொடுக்கப்படுகிறது, கலிமா வாயில் வரமாட்டிருக்கு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது, ஒரு தோழர் மரண தருவாயில் இருக்கிறார், கலிமா சொல்லி கொடுக்கிறோம், கலிமா வரமாட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து வருகிறார்கள், வந்து கலிமா சொல்லி கொடுத்தார்கள், கலிமா வரமாட்டிருக்கு. அவர்களோடு ஒழுக்கமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக
அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மக்களையும் அல்லாஹ் ஆங்கிலம் புரிவான.